ஹலோ விவோஸ் உலகத்தில் எத்தனையோ மரணங்கள் நடந்தாலும் சில மரணங்கள் மட்டும்தான் நமக்கு ரொம்ப வேதனை கொடுக்குற ஒரு மரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மரணம்தான் இங்கே நடந்திருக்கு சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவரும் சமூக சேவகருமா இருந்த மருத்துவர் வி சாந்தா அவர்கள் உடல்நலக்குறைவின் குறைவின் காரணமாக உயிரிழந்து போயிருக்காங்க இந்த விஷயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வி சாந்தா அவர்களுக்கு வயதோ தொண்ணூற்றி மூன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சாந்தா அவர்கள் சிகிச்சை இல்லாமல் உயிரிழந்து போயிருக்காங்க நம்ம அன்னை தரசா பத்தி எல்லா பேருமே கேள்விப்பட்டிருப்போம் அவங்க ரொம்பவே இரக்க குணம் கொண்டவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களும் இறக்க குணம் கொண்டவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க முக்கியமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு மருத்துவர்னு சொல்லலாம் வி சாந்தா அவர்கள் சாதாரணமான மருத்துவர் கிடையாது அவங்க ஒரு விஞ்ஞானி குடும்பத்தில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க பல விருதுகளை வாங்கியிருக்காங்க தன்னலமற்ற சேவைக்காக மகா சேசை விருதையும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் நாயுடம்மா நினைவு விருது ஒளையார் விருது அன்னை தெரசா விருது என ஏராளமான விருதுகளை சாந்தா அவர்கள் வாங்கியிருக்காங்க தன்னோட விருதுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையோட வளர்ச்சிக்காக செலவு செஞ்சாங்க மருத்துவர் சாந்தா அவர்கள் தன்னோட வாழ்நாள் முழுவதையுமே புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை புற்றுநோயிலேருந்து குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் அவங்களுக்கு இதய நோய் ஏற்பட்டிருக்கு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாங்க சாந்தா அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுட்டு வந்தது ஆனால் வயது தொண்ணூற்றி மூன்று அப்படின்ற காலத்தினால நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருந்திருக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் வி சாந்தா அவர்கள் இறந்து போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினோராம் தேதி சென்னை மயிலாப்பூரில் பிறந்தவங்க தான் சாந்தா விஞ்ஞானி ஷர்வி வி ராமன் அவர்கள்தான் சாந்தாவோட தாத்தா நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியான டாக்டர் எஸ் சந்திரசேகர் அவர்கள் டாக்டர் சாந்தாவோட தாய்மாமன் இந்த மாதிரி பல விஞ்ஞானிகள் குடும்பத்தோடு பிறந்தவங்க தான் சாந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எம் டி பட்டம் பெற்ற சாந்தா அவர்கள் அதுக்கப்புறமா அடையாறில் தொடங்கப்பட்ட மருத்துவமனையிலிருந்து மருத்துவ பணியை தொடங்க ஆரம்பித்தாங்க அடையாறு மருத்துவமனையை உலக தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மையமாக மாற்றணும் அப்படின்னு பெரும் பங்கு உலக சுகாதார அமைப்பில் ஆலோசனை குழுவில் ஒரு உறுப்பினராகவும் இருந்தாங்க சாந்தா இந்திய வேளாண்மை கழக குழுவோட உறுப்பினராகவும் இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தோட கூட சிண்டிகேட் உறுப்பினராகவும் இந்திய புற்றுநோயாளிகள கழக தலைவராகவும் இருக்காங்க இந்த மாதிரி பல முக்கிய பொறுப்புல இருந்த சாந்தா அவர்கள் புற்றுநோயை குணப்படுத்துறதுல ரொம்ப வல்லவங்களா இருந்திருக்காங்க அது மட்டுமல்லாம உலக தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மையத்தை அலையாறுல வச்சிருக்காங்க அது மட்டுமல்லாம உலக நாடுகள்ல புற்றுநோய்க்காக எங்கேயாவது மருந்து கண்டுபிடிச்சாலோ இல்ல புதிய சிகிச்சை முறைகளை மேற்கொண்டாலோ அதை உடனே தன்னோட மருத்துவமனையில அமல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு புற்றுநோய்க்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அடையாறுல இருக்கக்கூடிய மருத்துவ மருத்துவமனைக்கு கொண்டு வந்துருவாங்களா சாந்தா பல நாடுகள்லேருந்து பல இருந்து சிகிச்சை பெறதுக்காக இந்த மருத்துவமனைக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லப்படுது அளவுக்கு பிரபலமான மருத்துவராக இருந்திருக்காங்க சாந்தா இவங்க இறந்து போனது மக்களுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் கொடுத்துருக்கு இவங்களோட இறப்புக்கு தங்களோட இரங்கலையும் தெரிவிச்சிட்டு வந்துட்ருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்